ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல வந்து நம்ம எக்ஸசைஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஸோ that தி ஃபங்க்ஷன் கிவன் பை எஃப் எக்ஸ் 17 is த்ரீ எக்ஸ் on செவன்டீன் R. ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆன் கேபிட் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க கிவன் plus த்ரீ எக்ஸ் one time differentiation ஒன் டைம் to டூ எக்ஸ் பண்ணோம்னா எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்

கிவ்வன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு இவர் டூ எக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆன் கேபிலட் ஆர் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இவர் டூ எக்ஸ் எஃப் டேஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்கவல் டு போர் டூ எக்ஸ் இன்னர் செயின் ரூல் இஸ் பாசிபிள் டூ எக்ஸை ஒன் டைம் டிஃபென்சி பண்ணால் டூ இன்ட்டு ஒன் ஸோ டூ ஸோ இதை ரீ அரேஞ்ச் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்கவல்டு எஃப் டேஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு டூ இன்ட்டு இ போவர் டூ எக்ஸு ஸோ உனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் வந்தாவே அதை வந்து கிரேட்டர் தென் ஜீரோ நெகட்டிவ் ஆன்சர் வந்தால் லெஸ் தென் ஜீரோ அப்போ கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னா

neither increasing nor decreasing in இன் ஜீரோ பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் கிவன் ஃபங்க்ஷன் எழுதி வரோம் அது ஒன் டைம் டிஃப்ரென்ஸ் மன்ன பண்ண எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் காசெக்ஸு ஸோ ஆப்ஷன் ஏல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க வி நோ தேட் ஒன் டைம் டிஃப்ரென்ஸ் f dash of x வந்து x ஸோ இது வந்து greater than 0

நெகட்டிவ் வரும் ஏன்னா ஆல் சில்வர் டீ கப்ஸில் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து சைன் அண்ட் கொஸிக்கன் மட்டும் தான் பாசிட்டிவ் மற்ற எல்லாமே நெகட்டிவ் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எஃப்டாஸ்டெக்சிகள்ட்ட காசெக்ஸு லெஸ் தேன் ஜீரோன்னு கண்டிஷன் படி வருது அதனால் மைன் நெகட்டிவ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட் இன் டூ பைபீட்டுக்கமா பையி தேர் ஃபோர் எஃப் அஃபெக்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் பைபீட்டுக்கமா பையு ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிள் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்தால் கிரேட்டர் தென் ஜீரோ நெகட்டிவ்னா லெஸ் தென் ஜீரோ ஆனால் இங்கே வந்து குவாட்ரன்ட் படி நம்ம பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் லிமிட்டில் விச் குவாட்ரன்ட் அந்த குவாட்ரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் அப்போ ஆப்ஷன் ஏல வந்து ஜீரோக்கமாக பைபிட்டுனால ஃபஸ்ட் குவாட்ரன்ட் எல்லாமே ப்ளஸ்ங்கிறாங்க கிரேட்டர் தன் ஜீரோ இங்கே ஆப்ஷன் பியில் வந்து எஃப்டாஸ்ட் ஆஃபெக்ட்ஸ் வந்து காசெக்ஸு இங்கே சைன் அண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ் மற்றெல்லாம் நெகட்டிவ் அதனால் லெஸ் தென் ஜீரோ அதனால் டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்போ ஆப்ஷன் சி பாருங்கள் பிகாஸ் எஃப் டேஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காசெக்ஸு கிரேட்டர் தென் ஜீரோ தேட் இஸ் பாசிட்டிவ்னு ஜீரோக்கமாக டூ அண்ட் எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ தேட் இஸ் நெகட்டிவ் இன் பை பி டூ பைப்பீட்டுக்கமாக பையு அப்போ அவங்க கொடுத்துருக்க வந்து ஜீரோ டூ பை கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் அப்போ வந்து போத் உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு இருக்குது செகண்ட் குவார்டர்ன்ட்டு இருக்குது ஃபஸ்ட் குவார்டரில் வந்து இன்கிரீஸ் ஆகுது செகண்ட் குவார்ட்டரில் டிக்ரீஸ் ஆகுது அப்போ நம்ம எப்படி எழுதணும் ஸோ அவங்க கொடுத்த குவாடரண்ட்டு அந்த லிமிட் படி ஜீரோக்கம் பை கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட் குவார்டரண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் குவார்டரில் டிக்ரீஸ் ஆகுது அப்போ வந்து நம்ம ஜீரோக்கம் பைக்கு வந்து f dash of, of pi by equal to cos pi by equal to 0, so therefore f of x does not keep the same sign in the interval 0, pi. Hence, f of x is neither increasing nor decreasing in 0, pi. அப்போது நாம் டவன் சொல்லம் முடியாது 0, piல வந்து 2 விஷயம் நடக்கது, increasing நடக்கது, decreasing நடக்கது, நல்று 2 மேன் கடையது, இப்பின் சொல்லியரும், so option 4 பாருங்க, 4th sum, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க ஃபைன் தி இன்டர்வல்ஸ் இன் விச் தி ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு டூ எக்ஸ் ஸ்கொயர் த்ரீ எக்ஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆப்ஷன் பி வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் கொடுத்துருக்காங்க ஸோ கிவன் நம்ம ஒன் டைம் எழுதிடுறோம் வரோம் எஃப் ஆஃப் எக்ஸ் டூ squared minus மைனஸ் த்ரீ எக்ஸு எஃப் டேஸ்ட் ஆஃப் to x power n என் ஃபார்முலா போட்டோம்னா 2 வந்து கீழே மல்டிப்ளை ஆகும் ஸோ ஃபோர் எக்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன்று இது ஈக்யேஸ் நம்பர் ஒன்றுன்னு வச்சுட்டு ஸ்டெப் ஒன்னில் பாருங்கள் எஃப் டேஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஜீரோ பண்ணணும் இந்த இந்த மாதிரி சம்மில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒன் டைம் டிஃப்ரன்சேஷன் பண்ணிவிட்டு அது டிஃப்ரன்சேஷன் பண்ணது ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு நம்பர் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்டர் இன்டர்வலை வச்சு தான் வந்து இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் சொல்லணும் ஸோ இதை கவனமாக கவனிங்க இல்லைனா புரியாது இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈவ்வல் டு ஜீரோ நம்ம வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒன் டைம் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவெடு ஜீரோனு போட்டுறோம் ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ லெஃப்ட் டு ரைட் போச்சுன்னா ப்ளஸ் த்ரீ ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் த்ரீ பை ஃபோர் ஸோ இதோட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா டெசிமல்லில் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைன் வருது க்ளியர் ஸோ அது நம்ம ஒரு ரஃபாக எழுதி வச்சுக்கிறோம் அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ இங்கே நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு நம்பர் லைன் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் எண்டு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட் எண்டு வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூ த்ரீ பை ஃபோர் வந்து மிடில் போட்டுறோம் க்ளியர் இங்கே வந்து ரெண்டு இன்ட்ரோல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது நம்பர் ஒன் பாருங்க திஸ் திஸ் டியூனிங் பாயிண்ட் டிவைட்ஸ் தி ரியல் லைன் இன் டூ டிஸ்டைன்ட் சப் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிகமாக த்ரீ பை ஃபோர் அண்ட் த்ரீ பை ஃபோர்கம் இன்ஃபினிட்டின்னு ரெண்டு கிடைக்குது உங்களுக்கு ஸ்டெப் டூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்க இன்ட்ரவல் அப்படின்னு போட்டிருக்கேன் அடுத்து சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம் லாஸ்டில் வந்து நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்ரவலை வந்து எழுதுகிறோம் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிகமாக 3 பை ஃபோர் அப்போ நம்ம மைனஸ் இன்ஃபுட்டுக்கும் த்ரீ பை ஃபோருக்கும் நடுவில் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கணும் ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் டேக் x equal to ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்போ ஃப்ரம் ஒன்ல நம்ம அப்ளை பண்ணா, f ஆஃப் of x, ஆஃப் ஜீரோ பாயிண்ட் 0.5 equal to ஃபோர் ப்ராக்கெட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மனஸ் த்ரீ ஸோ ஃபோர்

அப்போ தேர் ஃபோர் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கோம் அப்படின்னா டிக்ரீசிங்க்கு வந்து டவுன் ஆரோவும் இன்க்ரீசிங்கு வந்து அப் ஆரோவும் போடணும் இப்போ பாருங்கள் ஃபைனல் நம்ம வந்து ரிசல்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா தஸ் ஆப்ஷன் ஏ லெட்டர் ஏ வந்து இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் த்ரீ பை ஃபோர்க்கமாக இன்ஃபினிட்டிவ் அந்த இன்ட்ரவல்லையும் ஆப்ஷன் பிக்கு அவங்க கேட்ட ஆன்சர் மாதிரி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் மைனஸ் கமா த்ரீ பை ஃபோர் அப்படின்னு எழுதணும் ஸோ நம்மளுக்கு ரெண்டு இன்டர்வல் கிடச்சிருக்கு அதில் எந்த இன்ட்ரவல் வந்து இன்க்ரீஸிங் எந்த இன்டர்வல் டிக்ரீஸிங் அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதுகிறோம் அதுதான் கொஸ்டின் சார் ஃபிஃப்த்து செம்ம ஃபைன் தி இன்ட்ரவல் இன் விச் தி ஃபங்க்ஷன் எஃப் கிவன் பை ஸ்மால் எட்ரி ஏ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஸ்மால் எட்டரி பி ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஸோ நம்ம கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸு ப்ளஸ் செவனு ஸோ நம்ம ஒன் டைம் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும் எஃப்டாஷ்ட் கண்டுபிடிக்கணும் எஃப்டாஷ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீ கீழே வந்துச்சுன்னா சிக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் ஜீரோ ஸ்டெப் ஒன் பார்த்திங்கன்னா எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸில் காமன் எடுக்க முடியும்னா எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் சிக்ஸை வந்து காமன் எடுக்கலாம் சிக்ஸை காமன் எடுத்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் வருது அதை ஃபேக்ட்ரைஸ் பண்ணணும் ஸோ லாஸ்ட்டு டேம் மைனஸ் சிக்ஸ் எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணால் டூ த்ரீ ஜார் ஸோ சப்ராக்ட் பண்ணி மிடில் டேர்ம் கிடைக்கிறனால மிடில் சைனை கிரேட்டருக்கு போடுறோம் ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ அண்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு சிக்ஸு இது ஈக்வேஸ் நம்பர் ஒன்று அடுத்து ஸ்டெப் டூ வந்து எஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எஃப் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ணும் அப்போ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பட் சிக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ X வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் டூக்கமாக த்ரீ கிடைக்கிது ஸோ உடனே நம்பர் லைன் நம்ம போடணும் நம்பர் லைனில் எல்ஹெச்எஸ் லாஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ஆர்ஹெச்எஸ் லாஸ்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் நீங்கள் கண்டுபிடிச்சது மைனஸ் டூ அண்டு த்ரீ ஸோ ஆர்டர் வைஸ் நம்ம கிராஃபில் இமேஜின் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிணா நெகட்டிவ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் செகண்ட் அப்போ மைனஸ் டூ எழுதிட்டு ப்ளஸ் வந்து செகண்ட் எழுதணும் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்க these turning points பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அண்டு எக்ஸ் த்ரீ டிவைடு தி ரியல் லைன் இன்டூ த்ரீ டிஸ்டைன் ஜஃப் சப் இன்ட்ரவல்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் டூ மைனஸ் கமா த்ரீ அண்ட் கமா இன்ஃபினிட்டிவ் ஸ்டெப் த்ரீ என்னான்னு பார்த்திங்கன்னா அதேமாதிரி டேப்லட் காலத்துக்கு வந்து நம்ம ஹெட்டிங் போட்டுக்கிறோம் ஸோ இன்ட்ரவல்ஸு சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் ஈக்குவல் டு சிக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ லாஸ்ட் காலம் வந்து நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல் நம்ம எடுத்து ப்ராசஸ் வந்து சொல்ல போகிறோம் மைனஸ் இன்ஃபினுக்காமல் மைனஸ் டூ மைனஸ் டூக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் வேலி மைனஸ் த்ரீ எக்ஸ்க்கு வந்து மைனஸ் த்ரீ நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம எஃப்டாஸ் எஃப்எக்ஸில் கண்டுபிடிச்சிருக்க ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் அடுத்து எக்ஸ் ப்ளஸ் டூவில் மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன்று வருது ஸோ மைனஸ் மட்டும் போட்டுக்கிறோம் அடுத்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஸோ மைனஸ் ஃபைவ் அங்கே ஒரு மைனஸ் வருது அப்போ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸை வந்து ப்ளஸ் என்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ ஃபைனலி எஃப்டாஸ் எஃப் எக்ஸை வந்து ப்ளஸ் கிடைக்குது கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டிக் கம்மா மைனஸ் டூ இப்போ செகண்ட் இன்ட்ரவால் மைனஸ் டூக்கமாக த்ரீ மைனஸ் டூக்கமாக த்ரீ மைனஸ் டூக்கு த்ரீக்கும் நடுவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஜீரோ இருக்குது ஸோ ஜீரோ எடுத்தோம்னா எக்ஸுக்கு போல இதே ஈக்யேஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்கோங்க அடுத்து வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவில் ஜீரோ ப்ளஸ் டூனால் டூ கிடச்சிரும் ப்ளஸு ஜீரோ எக்ஸ் மைனஸ் த்ரீவில் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸு ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ ஃபைனலி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் கிடச்சிருது அப்போ லெஸ் தென் ஜீரோ ஸோ எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் இன் மைனஸ் டூ கமா த்ரீ தேர்டு இன்ட்ரவல் பாருங்கள் த்ரீ கமா இன்ஃபினிட்டிவ் அப்போ த்ரீக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் நியரர் த்ரீக்கு பக்கத்தில்னா ரவுண்டட் வேல்யூ ஃபோர் அப்போ எக்ஸுக்கு வந்து ஃபோர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஸோ சிக்ஸுக்கு வந்து ப்ளஸ் போட்டுக்குங்க இந்த ஃபோர் அப்ளை பண்ணால் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஆகிடும் அங்கே ஒரு ப்ளஸ் அடுத்து ஃபோர் மைனஸ் த்ரீ அங்கேயும் ப்ளஸ் ஒன்னும் வந்துருது அதனால் ப்ளஸு இப்போ மூணுமே ப்ளஸ்ஸுங்கிறனால ஃபைனலி அப்டேஸ் அஃபெக்ட்ஸ் வந்து ப்ளஸ் கிடச்சிருது ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ எஃப்இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் த்ரீ கமா இன்ஃபினிட்டிவ் இப்போ ஃபைனல் ஆன்சர் எழுத போகிறோம் தஸ் ஏ எஃப்இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் மைனஸ் இன்ஃபின்கம்மா மைனஸ் டூ அண்டு த்ரீ கமா இன்ஃபினிட்டிவ் ஆப்ஷன் பியில் வந்து எஃப்இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் மைனஸ் டூ கமா த்ரீ ஸோ சிக்ஸ்த் சம் பாருங்க ஃபைன் தி இன்டர்வல்ஸ் இன் விச் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசிடிஇ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ சம் பார்க்கலாம் ஸோ ஏஸ் வந்து கிவன் எழுதிக்கிறோம் f ஆஃப் x ஈக்குவடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அது ஒன் டைம் டிஃப்ரென்ஸ் பண்ண எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் ஜீரோ அதுக்கப்புறம் எஃப் டேஸ் எஃப் எக்ஸ் 0 டு ஜீரோனு நம்ம பண்ணணும் அப்போ இதில் காமனாக டூ எடுக்க முடியாமல் டூ ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் ஒன்று அப்போ டூ ப்ராக்கெட் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஈவல் டு வச்சுக்கிறோம் இப்போ இங்கே டூ நாட்டு ஈக்கல்வ்டு ஜீரோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்போ ஸோ ஒரே ஒரு அதனால் லெஃப்ட்டு லாஸ்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ரைட் லாஸ்ட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு மிடில் போட்டுறோம் ஸோ திஸ் டேர்னிங் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் டிவைட்ஸ் தி ரியல் லைன் இன் டூ டூ டிஜைன்ஸ் அப் இன்ட்ரவல்ஸு ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டுக்கமாக மைனஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன் கம்மா இன்ஃபினிட்டிவ் ஸோ ஸ்டெப் த்ரீல ப ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா டேப்ல காலம் ஸோ இன்ட்ரவலு சைன் ஆஃப் ஹெப்டாஸ்டு டூ ஈக்குவல் x டூ to 2 ப்ளஸ் ஒன்னு நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ minus இன்ஃபின்ட்டு அம்மா மைனஸ் ஒன் இன்ட்ரவல் அதில் பிட்வீன் வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்னுக்கு நியரர் வந்து மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ அப்ளை பண்ண போகிறோம் அப்போ டூ x எக்ஸ் ஒன் தான் அங்கே நம்ம ஹெஃப்டாஸ்ட் எஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டூக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒன்ல மைனஸ் டூ ப்ளஸ் minus மைனஸ் ஒன் minus, மைனஸ் ப்ளஸ் minus, minus minus, மைனஸ் so finally ஃபைனலி dash of x லெஸ் than 0 கடுத்து எஃப் is strictly decreasing, அடுத்து செகண்ட் இன்டர்வல் 1 infinity கம்மா இன்ஃபினிட்டி ஸோ மைனஸ் ஒனுக்கு இன்ஃபினிட்டி நடுவில் என்ன இருக்கான்னு பார்த்தா ஜீரோ x எக்ஸுக்கு வந்து ஜீரோ நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்போ வந்து எஃப்டாஸ் ஆஃப் வந்து டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று வந்து ப்ளஸ்ஸு ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து அங்கேயும் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் plus, ப்ளஸ் plus, plus on plus. So, plus plus plus. So, f ஸோ of x finally ஃபைனலி than 0, ஜீரோ is strictly increasing ஸோ டிக்ரீசிங்னா டவுன் ஆரோயோ யூஸ் பண்ணுறோம் இன்க்ரீசிங்னா அப்பாரோ யூஸ் பண்ணுறோம் ஸோ ஃபைனல் ரிசல்ட் கன்க்ளூஷன் டஸ் எஃப்இ ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் இன் மைனஸ் ஒன் கம்மா இன்ஃபினிட்டியோ அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டு கம்மா மைனஸ் ஒன் ஸோ ஆப்ஷன் பி பார்க்கலாம் ஆப்ஷன் பியில் கிவன் என்னன்னா எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டென் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இது ஒன் டைம் டிஃபன் பண்ணால் எஃப் டஸ் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபோர் எக்ஸு இப்போ எஃப்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் டூ காமன் எடுத்தோம்னா மைனஸ் டூ அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ராக்கெட் த்ரீ ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்டார்ட் எண்ட் ப்ராக்கெட் ஸோ இது ஈக்வஸ் நம்பர் ஒன்னு வச்சுக்கிறோம் ஸ்டெப் ஒன் பார்த்திங்கன்னா எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனு பண்ணுறோம் இப்போ மைனஸ் டூ ப்ராக்கெட்டில் த்ரீ ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோங்கிறோம் மைனஸ் டூ நாட்டு இக்கல்டு ஜீரோ அதை விட்டுருங்க ஸோ த்ரீ ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை டூ ஸோ எக்ஸ் ஒரே ஒரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணுறோம் லெஃப்ட்டில் வந்து மைனஸ் இன்ஃபிட்டி ரைட்டு எண்டில் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் த்ரீ பை டூ மிடில் போட்டோம் ஸோ திஸ் டேர்னிங் பாயிண்ட் எக்ஸி கொண்ட மைனஸ் த்ரீ பை டூ டிவைட்ஸ் இரிய ரியல் லைன் இன்டூ டூ டிஸ்டாண்ட் சப் இன்ட்ரவல்ஸ் மைனஸ் இன்ஃபிட்டிகமாக மைனஸ் த்ரீ பை டூ அண்ட் மைனஸ் த்ரீ பை டூ கம்மா இன்ஃபினிடிவ் ஸ்டெப் டூவில் பார்த்திங்கன்னா இதேமாதிரி டேபிள் காலம் போடுறோம் டேப்ள காலத்தில் வந்து இன்ட்ரவல் ஹெட்டிங்கு அடுத்து சைன் ஆஃப் எஃப் டேஸ்ட் ஆஃப் எக்ஸு மைனஸ் டூ அண்ட் தென் ஸ்டார்ட் ப்ராக்கெட் த்ரீ ப்ளஸ் டூ எக்ஸு லாஸ்ட்டில் வந்து நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஃபஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் இன்ஃபின்க்கு நம்ம மைனஸ் த்ரீ பை டூ நம்ம செக் பண்ண பார்க்குறோம் அப்போ மைனஸ் த்ரீ பை டூக்கு நியரர் பக் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ பை டூனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பக்கத்தில் நியர வழி மைனஸ் டூ அப்போ எக்ஸ்க்கு வந்து மைனஸ் டூ நம்ம அப்ளை பண்ணோம்னா எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸோல வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் டூ இருக்குது ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க சிம்பிள் மட்டும் எல்லாமே மல்டிபிளை சொன்னால் மைனஸ் அடுத்து மைனஸ் டூ உள்ளே அப்ளை பண்ணும்போது மைனஸ் டூ இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் த்ரீ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் ஒன் ஆகிடுது அப்போ ப்ராக்கெட் அவுட்லேயே ஒரு மைனஸ் ப்ராக்கெட் குள்ளேயே ஒரு மைனஸ் கிடைக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதனால் எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸோட ஃபைனில் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ எஃப் எஃப்இஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்பேரோ போட்டுடுறோம் ஸோ so செகண்ட் interval நம்ம 3 த்ரீ பை டூ கம்மா இன்ஃபினிட்டிவ் இப்போ மைனஸ் த்ரீ பை டூக்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் ஜீரோ இருக்குது எக்ஸுக்கு போல் ஜீரோ அப்ளை பண்ணீங்கனா அங்க 6, அதாவது மைனஸ் டூக்கு ஒரு மைனஸ் கிடச்சிருது இங்கே ஜீரோ அப்ளை பண்ணும்போது த்ரீ ப்ளஸ் ஜீரோவுக்கு த்ரீ கிடைச்சிருது ஸோ ப்ளஸ்ஸு ஸோ ஃபைனலி எஃப்டாஸ் எஃப்எக்ஸு வந்து ப்ளஸ்ஸு ஸோ எஃப்டாஸ்ட் எஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ ஆ சாரி மைனஸ் எஃப்டாஸ்ட் எஃப்எக்ஸ் வந்து மைனஸ் கிடைக்கிது அதனால் எஃப்டாஸ்ட் எஃப்எக்ஸ் லெஸ் than ஜீரோ க்ளூசன் தஸ் எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டி த்ரீ பை டூ அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிகிரீசிங் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சி பார்க்க போகிறோம் சி அதுல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்வல் டு ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு மனஸ் டூ எக்ஸ் க்யூ மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ ஸ்டெப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டிஃப்ரென்சிங் பண்ணுறோம் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மினஸ் எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் டுவல் இன் ஒன்று ப்ளஸ் ஜீரோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு சிம்பிஃபிகேஷன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் டுவெல் ஸோ இதில் மைனஸ் சிக்ஸ் வந்து காமனாக எடுக்க முடியுறனால் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டைனஸ் சிக்ஸ் காமனாக வெளியேடுக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த எக்ஸு ஸ்குவர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் ஸோ எஃப்டாஷ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்கோல் டூட்டு மைனஸ் சிக்ஸ் இது வந்து லாஸ்ட்டில் இருக்க ப்ளஸ் டூ எடுத்தோம்னா ஒன் டூ சார் டூ ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் பண்ணி மிடில் டேம் கிடைக்கணும் மிடில் சேனல் போத்துங்க அப்ளை பண்ணுறோம் ஸோ எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ எஃப்டாஷ்ட் ஆஃப் எக்ஸோட ஃபைனல் வந்து மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இது ஈக்வஸ் நம்பர் ஒன் வச்சுக்கிறோம் ஸ்டெப் டூவில் வந்து எஃப்டாஷ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்கோல்வ்டு ஜீரோ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வ்ட்டு ஜீரோ இப்போ எக்ஸீக்வல்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூனு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது அப்போ நம்பர் லைனில் என்ன பண்ணுறோம் எல்ஹெச்எஸ் லாஸ்ட்டில் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி ஆர்ஹெச்எஸ் லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ மைனஸ் டூ அண்டு மைனஸ் ஒன்ல மைனஸ் டூ தான் கிராஃபில் லெஃப்ட்டு ரைட்டு வந்து மைனஸ் டூ ஃபஸ்ட்டு வரும் மைனஸ் ஒன் செகண்ட் வரும் அதனால் நம்பர் லைனில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் இன்டர்வல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட் கம்மா மைனஸ் டூ அடுத்து மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கம்மா இன்ஃபினிட்டிவ் இப்போ டேபிள் காலம் போயிடுறோம் டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் டூ மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் மைனஸ் டூக்கு நியரர் வேல்யூ எக்ஸோட வேல்யூ மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறோம்னா ஏற்கனவே மைனஸ் சிக்ஸுக்கு ஒரு மைனஸ் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் டூ அங்கே ஒரு மைனஸ் அடுத்து மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ அங்கேயும் ஒரு மைனஸ் ட்ரிபிள் மைனஸ் கிடைக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஸோ ஃபைனலி மைனஸ் கிடைக்கும் எப்டாஸ் எக்ஸு ஃபைனலாக மைனஸ் லெஸ் தென் ஜீரோ எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஸோ டவுன் ஆரோ நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்டர்வல் மைனஸ் டூக்கு அம்மா மைனஸ் ஒன் மைனஸ் டூக்கு மைனஸ் ஒனுக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸீக்டு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறாங்க அப்போ வந்து எஃப்டாஸ் எஃபிக்ஸ் வந்து மைனஸ் போட்டுறோம் அப்புறம் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒன்ல வந்து ஒரு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்குது அங்கே ஒரு மைனஸ் கிடைக்குது அடுத்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் தேர்டில் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஸோ ஃபைனலி எஃப்டாஸ்ட் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோ இப்போ எஃப்இ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஸோ அப்பேரோ இப்போ லாஸ்ட் இன்ட்ரவல் பாருங்கள் மைனஸ் ஒனுக்கு அமை இன்ஃபினிட்டி மைனஸ் ஒனுக்கு இன்ஃபினிட்டி நடுவில் வந்து எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு போடுறோம் அப்போ மைனஸ் சிக்ஸ்க்கு ஒரு மைனஸ் அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னில் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் டூவில் ஜீரோ ப்ளஸ் டூ அங்கேயே ஒரு ப்ளஸ்ஸு ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ஸோ ஃபைனலி வந்து எஃப் வந்து மைனஸ் கிடைக்குது அப்போ எஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் தேர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இன் மைனஸ் டூ கம்மா மைனஸ் ஒன் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் என் மைனஸ் இன்ஃபினிட்டம் மைனஸ் டூ அண்ட் மைனஸ் ஒன் கம்மா இன்ஃபினிட்டிவ் ஆப்ஷன் டி பார்க்கலாம் ஆப்ஷன் டி கிவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் நைன் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஒன் டைம் டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் நைன் இன்ட்டு ஒன்று மைனஸ் டூ எக்ஸ் இப்போ எஃப்டாஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைனலாக simplification மைனஸ் நைன் மைனஸ் டூ எக்ஸு ஸோ ஸ்டெப் நம்பர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச எஃபாஸ்ட் ஆஃப் எக்ஸ் எங்கள் அப்ளை பண்ணுறோம் மினைஸ் நைன் மைனஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் டூ எக்ஸ் ஈக்வல் டு ப்ளஸ் நைன் எக்ஸ் ஈக்குவல்டு நைன் டிவைட் பை மூ ஸோ எக்ஸ் மைனஸ் நைன் பை டூ ஸோ எக்ஸுக்கு ஒரே ஒரு வேலி தான் கிடைக்கிது ஸோ நம்பர் லைன் நம்ம டிரா பண்ணுறோம் எல்கெச்எஸ் லாஸ்டில் வந்து நம்பர் லைன் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியோ ஆர்ஹெச்எஸ் லாஸ்ட்டில் வந்து ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் நைன் பை டூ வந்து மிடில் ஸோ இதோட அப்ராக்சிப் மேட் வேல்யூ வந்து மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இப்போ இன்டர்வல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வல் சார் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் நைன் பை டூ அண்ட் மைனஸ் நைன் பை டூ கம்மா இன்ஃபினி இப்போ வந்து டேபிள் காலம் பார்க்க போகிறோம் டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மூணு ஹெட்டிங்கு இன்டர்வல் சைன் ஆஃப் எஃப் டேஸ்ட் ஆஃப் அடுத்த நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப் ஃபஸ்ட்டு இன்டர்வல் நம்ம எடுக்கிறோம் மைனஸ் இன்புட்டு நம்ம மைனஸ் நைன் பை டூ 4.5, மைனஸ் நைன் பை டூனா மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதோட ரவுண்டட் வேலி மைனஸ் ஃபைவ் எக்ஸ்க்கு மைனஸ் ஃபைவ்னு வச்சுங்க அப்ளை பண்ணணும் இங்கே வந்து மல்டிபிளிக்ஸ் காம்பினேஷன் இல்லாமல் மைனஸ் நைன் மைனஸ் டூ எக்ஸ் இருக்கனால நம்ம அப்ளை பண்ணோம் அப்போ மைனஸ் 2 மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவு ப்ளஸ் டென்னு மைனஸ் நைன் ப்ளஸ் டென்னு ஸோ யு கெட் ஒன்று அப்போ எஃப்டாஸ்ட் x 1 ஈக்குவல் டு ஒன்று கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ எஃப்இஸ்லி இன்க்ரீஸிங் அடுத்து மைனஸ் நைன் பை டூக்காம் இன்ஃபினிட்டி மைனஸ் நைன் பை டூக்கும் இன்ஃபினிட்டு நடுவில் எக்சிகல் டு ஜீரோ நம்ம எடுத்துக்கிறோம் இங்கே அப்ளை பண்ணால் மைனஸ் நைன் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ அப்போ மைனஸ் நைன் கிடைக்கும் ஸோ லெஸ் தென் ஜீரோ எஃப்இஸ்லி டிக்ரீஸிங் ஸோ கன்க்ளூசன் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்இஸ்லி இன்க்ரீஸிங் அட் மைனஸ் infinity, மைனஸ் நைன் பை டூ அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் மைனஸ் நைன் பை டூ கம்மா இன்ஃபினி டியூவ் இப்போ ஆப்ஷன் நீ பகலா இதான் வெரி இம்பார்ட்டன்ட் செம்ம இதில் வந்து கன்ஃபியூஷன் நிறையா இருக்குது ஸோ கரெக்டாக கவனிங்க அதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் கிவன் வந்து plus 1 whole எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் whole எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் dash ஸோ x equal to நம்ம வந்து இது யூவி மெத்தடில் இருக்குது ஃபஸ்ட் காம்பினேஷன் யூனு வச்சுக்கிறீங்க செகண்ட் காம்பினேஷன் வீ வச்சுக்கிறீங்க ஃபார்முல என்னன்னா யூவி டேஸ் ப்ளஸ் வி வியூ டேஸ் அப்போ யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் கியூப் அப்படியே வச்சுட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் ஒன் டைம் டிஃபர் பண்ணால் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு இன்னர் செயூல் பண்ணால் ஒன்று அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கிறோம் வீயை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் யூ வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணால் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு இன்ன செயினூல் ஒன்று இப்போ எஃப் எஃபேஷ் ஆஃப் எக்ஸு சிம்பிஃபை பண்ணோம் ஸோ போத்திலே வந்து காமனாக இருக்க நம்ம எடுக்கணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டையும் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டையும் வெளியெடுத்துனோம்னா பிக் ப்ராக்கெட்டுக்குள்ள த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்போ போத்திலையும் த்ரீ காமனாக இருக்குது அதையும் வெளியே எடுத்துகணும் அடுத்த ஸ்டப்ல டெஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு ப்ராக்கெட்டில் அதை ரன்னிங் எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸு வந்து டூ ஆகிடும் டூ எக்ஸு 1 மைனஸ் த்ரீ வந்து மைனஸ் டூ ஆயிடும் அந்த டூ எக்ஸ் மைனஸ் டூவிலையும் நம்ம வந்து டூவை காமன் எடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே வெளியே ஒரு 3 இருக்குது இப்போ ஒரு டூ இருக்கு ஸோ வெளியே வந்துச்சு அப்போ 6 சிக்ஸு எக்ஸ் ப்ளஸ் whole ஹோல்ஸ்கேடு X மைனஸ் த்ரீ whole square. இங்கே X மைனஸ் 1. ஓகே இப்போ நம்பர் லைனில் பார்த்தோன்னா அந்த ஹோல்ஸ் கேட்டால் நம்ம அவாய்ட் பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அங்கே நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் நம்ம ப்ராக்கெட் பிள்ள சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஹோல் ஸ்கேட் பண்ணும்போது ப்ளஸ் தான் ஆகும் ப்ளஸ்ஸோடு எது மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும் அதனால் நம்ம ஹோல் ஸ்கேட் அவங்களாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் ரிமைனிங் ஒரே ஒரு பாயிண்ட் எக்ஸ் மினஸ் ஒன்று ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்வல்வ்டு ஒன்று அப்போ நம்பரில் ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லாஸ்ட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி ரைட் ஹேண்ட் சைட் லாஸ்ட்டில் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் நம்மளுக்கு கிடச்ச ஒன்றுங்கிறத மிடில் போட்டுறோம் இப்போ இன்ட்ரவல் சார் என்னென்ன இருக்கும் மைனஸ் இன்ஃபினி கம்மா ஒன்று அப்புறம் ஒன் கம்மா இன்ஃபினிட்டிவ் இப்போ வழக்கம் வளர்க்கும்போது நம்ம என்னாந்து டேப்ல காலத்தோட ஹெட்டிங்ஸ் போட்டுட்டு மைனஸ் இன்ஃபிட்டுக்கம்மா ஒன்று ஸோ மைனஸ் இன்ஃபிட்டுக்கு ஒன்றுக்கும் நடுவில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜீரோ ஸோ எக்ஸுக்கு வந்து ஜீரோன்னு போட்டோம்னா வெளியே சிக்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸு எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கு வந்து ஜீரோ போட்டோம்னா மைனஸ் ஒன் கிடச்சிருச்சு ஸோ லெஸ் தென் ஜி அப்போ வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஸோ எஃப் டேஸ் எஃப் எக்ஸ் லெஸ் தென் ஜீரோ எஃப் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் டவுன் ஆகும் அடுத்து ஒன் கம்மா இன்ஃபினிட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸை வந்து டூன்னு நம்ம எடுத்துக்கிறோம் பிட்வீன் வேல்யூ அப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா சிக்ஸுக்கு வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் அடுத்து டூ மைனஸ் ஒனில் அங்கேயும் ப்ளஸ் ஒன் வருது ஸோ அங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் அண்டு ப்ளஸ் ஃபைனலி ப்ளஸ் ஸோ எஃப் டேஷ் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ எஃப்இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு பாருங்கள் எஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் இன் ஒன் கம்மா இன்ஃபினிட்டிவ் அண்டு ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் இன் மைனஸ் இன்ஃபினிட்டிகமா ஒன்னு